25 வருஷம் கழிச்சு டைம் லாப்ஸ் வைக்கவே தேவையில்லடா, அவ்வளோ ஃபாஸ்டா ஓடுதுடா. மதுரை ஜிகர்தண்டா. வேற லெவல். உன் நினைவில் உன் திருமுன் சங்கமிப்பே, சரிகமபா கமபதபா. எனக்கு மட்டும் இந்த வாய்ஸ் இருந்துச்சுன்னு வைங்களே, குரலே இல்ல பிரஷர் குர. கண்டே தண்ணி வர மாதிரி அந்த மாதிரி ஒரு சீன் வந்து வந்தது. ஒண்ணும் வரலையே. ஹாய் ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு சிப்லிங்ஸ் ட்ரீம் வேர்ல்ட் தமிழ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, 25 வருஷம் கழிச்சு எங்களோட சொந்த மருத்துவங்களை பார்க்க வந்திருக்கோம். அதாவது எங்களோட ஊர்ல கிராமத்துல இருந்து நாங்கள் தேவக்கோட்டை வந்ததுக்கு அப்புறம் 25 இயர்ஸ் ஆச்சு அவங்கள பார்த்து. ஆக்சுவலி அவங்க வந்து 15 இயர்ஸ் வந்து ஏன் கண்ணு தூக்கம் வருதா? தூக்கம் வருதா? பட்டு பொரியா சாஞ்சிட்டே இருக்கா? அவங்க ஃபாரின்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போதான் அதுவும் தஞ்சாவூர்ல பக்கத்துல வந்து ஏழுப்பட்டின்னு ஒரு ஊர், அங்கே செயின்ட் ஜோசப் காலேஜ் இருக்கு, அங்கங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சரி ஓகே போய் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு இன்னைக்கு வந்திருக்கிறோம். அவ்வளோ சந்தோஷம். ஆக்சுவலி நான் அவங்கள பார்த்துட்டேன், பார்த்துட்டு தான் இப்போ பேசிட்டு இருக்கிறேன். அவங்க பேர் வந்து சிஸ்டர் லில்லி புஷ்பம். ஆமாம், 25 இயர்ஸ் ஆச்சு. எங்கள் அப்பாவோட சித்தப்பா பொண்ணு இவங்க. ஊரில் உள்ள மெமரிஸ் எல்லாம் நிறைய பேசணும். ஏன்னா 3rd standard படிக்கிற வரைக்கும் தானே அங்கே இருந்தோம். முறைப்படி நீங்க என்ன வேணும் எனக்கு? அத்தை வேணும். எல்லாம் கூப்பிட்டது கிடையாது. ஆமா, எந்த ஊர்ல இருந்தீங்க? தன்சானியா அண்ட் பிரேசில். பிரேசில்லையும் தன்சானியாலையும் இருந்திருக்காங்க அவங்க. நான் வந்து பிரேசில் போட்டோஸ் தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆமா, பிரேசிலையும் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஆமா, ரொம்ப ஹாப்பி எக்ஸைட்மெண்ட். ஆனா இந்த 25 இயர்ஸ்னாலும் எனக்கு என்னமோ ரொம்ப கேப் அப்படி தெரியல. ஏன்னா சோசியல் மீடியா வந்ததுனால நாங்க வாட்ஸ்அப்ல இதெல்லாம் பேசிட்டு இருந்ததுனால ஓகே அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு அவ்வளோனா ரொம்ப சந்தோஷம், அதை வெளிப்படுத்த முடியல எனக்கு அவ்வளவே தான். இந்த காலேஜில் படிச்சிருப்பீங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் தென் இன்ஜினியரிங் காலேஜ். ஆமாம், அக்கா வந்து சூப்பராக பாட்டு பாடுவாங்க. நம்ம இவங்களை அவுட்டிங் கூட்டிகிட்டு போனாலும் பெர்மிஷன் கேட்கணும். கொஞ்ச நேரம் எங்கள் கூட நாங்கள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அக்காவை பாட வைக்கலாம் நம்ம. அப்புறம் அக்கா அங்க பாருங்க, சாமும் அவங்க அப்பாவும் வந்து வயல்வெளியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அங்க வந்து டியூப் ராஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால டியூப் ராஸ் ஒயிட் போய் இப்ப நம்ம பாக்க போறோம். அது அப்படியே புடிங்கிட்டு இருக்கா? அம்மா அங்க இருக்கே, அது அது அதுவா? ஆமா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் ஏழுப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் செயின்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குதுங்க. அதில் தான் வந்து எங்களோட ரிலேட்டிவ் நாங்கள் பார்க்க போனோம். அந்த இடத்துல தான் இதை பார்த்த உடனே சரி உங்கள் கூட இதை ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சூப்பராக இருக்கல, ஃபுல்லாக ஒயிட் டியூப்ராஸ் தாங்க வந்து இதை பயிரிட்டு வச்சுருக்கிறாங்க. இதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம தமிழச்சி கார்டன்லேயும் நான் அப்லோட் பண்ணுவேன், பாருங்க. புடி புடி சார், இங்கே பார்த்து ஹாய் சொல்லு. ஹாய், தோட்டத்தை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதோட ஃபுல் வீடியோ வந்து கொஞ்சம் டீட்டெயில்டு வீடியோன்னு சொல்லலாம். அது வந்து தமிழச்சி கார்டனில் நான் வந்து காமிப்பேன். ஸோ தமிழச்சி கார்டன் பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே வந்து எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு இப்போ எங்கே போகிறோன்னா அத்தை, எங்கள் அத்தையை கூட்டிகிட்டு நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான் போயிட்டுருக்குறோம். ஆக்சுவலி அவங்க இங்கே சாப்பிட சொல்லி சொன்னாங்க, பட் நாங்கள் தான் இல்லை இல்லை திடீர்னு நாளைக்கு போனாலும் போயிட வேண்டாம், ஒரு கிலோ நாளை கழிச்சு நாங்கள் நெக்ஸ்ட் எந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல எனக்கு. ஃபுல்லாக கான் காய போட்டிருக்காங்க இந்த சைடு, ஃபுல்லாக கிராமம் தான். எனக்கு கிராமம் தானே காணும், கிராமம் தான் ஃபுல்லாகவே. ஆமாம், எங்கள் அப்பா அம்மாலாம் அந்த விளாக் பார்ப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது. ஆக்சுவலி டக்குன்னு நேற்றுக்கு பேசணும், இன்னைக்கு வந்து பார்த்துட்டோம் நாங்கள். அக்காவோட அந்த கான்வென்ட் சப பேர் வந்து டிஎம்ஐ, டாட் ஆஃப் மேரி மக்லேட்டு, டாட் ஆஃப் மேரி மக்லேட்டு. மேபி இவங்க திரும்ப தஞ்சாவூர் வரணும்னு நான் விஷ் பண்ணுறேன். ரோடு ஃபுல்லா கொட்டி போட்டுருக்காங்க.
நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தா எங்களோட ஃபேவரட் பனானா லீஃப் தான் வந்திருக்கோம். நாங்கள் என்னென்னலாம் ஆர்டர் பண்ணோன்னு சொல்கிறேன். நான் ஒரே ரெஸ்டாரண்ட்டு சவுண்டு ஓவர நாய்ஸ் இருந்ததுனால நான் வாய்ஸ் ஓவர் தரேன். இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் ஈரல் தான். இது மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். மட்டன் ஈரல் டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து லாலிபாப். இது அதுக்கப்புறம் இதுவும் ஒரு மட்டன் பிரியாணி தான். எப்போவுமே நம்மளுக்கு பிரியாணி அது மதியானமாக இருந்தானா நைட்டாக இருந்தானா மிட் நைட்டாக இருந்தானே ரொம்ப பிடிக்கும். இது வந்து எங்கள் ஃபேமிலி ஃபேவரட். அண்ட் தென் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் தம் பரோட்டா, கிளி பரோட்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஐ திங்க் இது 150 ருபீஸாக 250 தரல எவ்வளோன்னு சொல்லி நடந்து போச்சு. 4 பரோட்டா இருக்கும், உள்ளே சிக்கன் கறி வேணா இருக்குன்னா நம்மளோட ஆப்ஷனல் தான், இல்லை மட்டன் கறி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னா உள்ளே போட்டு நல்லா அதை ஊற வச்சு வச்சுருக்காங்களோ அதனால் மதியானம் சாப்பிட்றதோட நைட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அது. அதுக்கப்புறம் சாம் குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கிராப் நக்கெட்ஸ் இது பண்ணோம். இது வந்து சிக்கன் தான் நான் போட்டு நல்லா வெளுத்து கட்டிகிட்டு இருக்கிறேன், சிக்கன் லாலிபாப் இது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பசி, பிரியாணி எடுத்து வெளுத்து கட்டியாச்சு. உண்மையிலே செம்ம பசி, இங்கே 2 மணிக்கு மேலாகிடுச்சு எங்களுக்கு. ஆக்சுவலி யூஸ்வல் லன்ச் டைம் பார்த்திங்கன்னா 1:30க்குள்ளே முடிஞ்சிடணும். 1:30லாம் தாண்டினா பசி தாங்க முடியாது. சாம் குட்டி லாலிபாப் எடுத்து நல்லா கடித்து இழுத்துட்டு இருக்கிறான். சூப்பராக இருக்குன்னு வேறு சொல்லிட்டான் அவன். அதுக்கப்புறம் வேறு என்ன, அவங்க மட்டன் எல்லாம் சாப்பிடுறதும் கிளி பரோட்டா அவங்க எடுத்துட்டாங்க. கோலி சோடா வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க, அதனால் பார்த்திங்கன்னா கோலி சோடாவும் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது அதில். ஆமாம், அடுத்து ஜிகத்தண்டு அது பண்ணோம். இதுதான் கிராப் நக்கெட்ஸ். கிராப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஃப்ளஷ் எடுத்து வச்சு அந்த லெக்கு ஒன்று வந்து ஸ்டிக் மாதிரி உள்ளே குத்திட்டு அது வந்து செம்மையாக இருக்கும். பனானா லீஃபை போனீங்கன்னா அந்த கிராப் நக்கெட்ஸ் வந்து சாப்பிட மறந்துடாதீங்க யாருமே. அதில் வந்து நம்ம மயனீஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணி இதை சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும் பார்த்துக்கோங்க. 2 பிளேட் வந்து கிராப் நக்கெட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ முழுக்கட்டு செம்ம பசியில் போய் சாப்பிடணும் எந்த சாப்பாடாக இருந்தாலும். அப்போ இன்னும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. உண்மையிலே என்னால் அந்த பசி நேரம் இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கூட என்னால் வந்து இது பண்ண முடியல, அப்படி பசி எனக்குன்னு பார்த்து. என்ன லெவல்மா வேற லெவல். அதுக்கப்புறம் பாப்பா வந்து அந்த கோலி சோடா ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டான். இந்த ப்ளூ கலரை விட அந்த பிளைன் அந்த ஒரிஜினல் இது வந்து நல்லா இருந்தது. நான் தான் சொன்னேன் லெமன் ஆடாது, ஷேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது பொங்கி நிறைய வர்றது ஒரு மாதிரி இருக்கும், வேண்டாம் பாப்பா அப்படி சொல்லிட்டேன் நான். உடனே பாப்பா வந்து அதை ஷேக் பண்ணாமலே இது பண்ணான். ஓகே, நல்லா தான் இருந்தது. கடைசியில் அந்த ப்ளூ கலர் எங்களுக்கு ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்காதனால வச்சுட்டோம். கடைசியில் அவங்க அப்பா தான் அதை குடிச்சிட்டாங்க ஃபுல்லாக. ஆமாம், இது வந்து நெக்ஸ்ட்டு கோலி சோடா அது ஓப்பன் பண்ண போகிறாங்க. கொஞ்சம் நிறைய வந்தது. 3வது ஒன்று ஓப்பன் பண்ணோம், அது நல்லாவே பொங்கி அந்த கேஸ் வெளியில் வந்தது. ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க, ஃபுட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது முடிச்சுட்டு கோலி சோடா உள்ள அந்த எப்படி வந்து கோலி குண்டு கிடக்குன்னு வந்து நான் பார்க்குறேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது வந்து. அதை குடிக்கிறதுக்கு வந்து அதை சைடில் திருப்பி குடிக்கணும் என்னென்ன மொழாம் சொல்லி கொடுத்தாங்க இவங்க அப்பா. இல்லைன்னா வந்து அந்த கோலி குண்டு வந்து அடைச்சிக்கும், நம்மளுக்கு வந்து ட்ரிங்க் வராது அப்படின்னு சொல்லி. ஸோ ஒயிட் கலர் வாங்குங்க எப்போ போனாலுமே, அந்த நார்மல் ஒரிஜினல் ஃப்ளேவர் இருக்கு இல்லையா அது நல்லாயிருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாக சாப்பிட்ட இலையை பார்த்திங்களா க்ளீனாக இருக்குது, க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிகிட்ருக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் ஒன்று எடுக்கிறேன் பாருங்கள். அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் சிக்கன் அப்படின்னு சொன்னாங்கங்க. தயவு செய்து பனானா லீஃப் போனீங்கன்னா காரம் பிடிக்காதவங்க இதை ட்ரை பண்ணிடவே பண்ணிடாதீங்க. 1 மடங்கு காரம் நம்ம சேர்க்குறோன்னா 20 மடங்கு 25 மடங்கு அதிகமான காரம் இதில். சுத்தமாக நாங்கள் சாப்பிடல அவ்வளோ காரம். ஓ சூப்பருங்க, இதை பற்றி ஒரு கதை சொல்லியே ஆகணுங்க. இது பார்த்திங்கன்னா இனிப்பு ஜீரகம். இந்த இனிப்பு ஜீரகம் வந்து என்ன பண்ணணும், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த வாய் வந்து நான்வெஜ் சாப்பிட்டதுனால ஒரு மாதிரி ஒரு பேட் ஓடர் இருக்குன்றதுக்காக இதை சாப்பிடணும் இல்லையா. நாங்கள் சிங்கப்பூரில் இருந்தபோது மசாலா ஹட்டுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து இந்தியா லிட்டில் இந்தியான்னு ஒரு ஏரியா, அங்கே வந்து மசாலா ஹட்டு, இப்போ வந்து அது வேறு மாற்றிட்டாங்க சந்தன் ரோடுன்னு நினைக்கிறேன், அது இங்கே வந்து இருக்குது. நாங்கள் எப்போவுமே வீக்லி வந்து அங்கே போயிட்டு அங்கே உள்ள பிரியாணிக்கு வந்து அடிக்ட்டுங்க.
அங்கே போய் சாப்பிட போயிடுவோம். போயிட்டு அதை விட இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போவேன் நான். ஏன் அப்படின்னா இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதுக்குள்ளே இதை கொட்டி வச்சு எப்போவுமே வீட்டுக்கு கொண்டு வந்துடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அங்கே வெளியில் வந்து இது வாங்க முடியாது. இப்போ நம்ம ஊரில் வாங்கினா அங்கே எங்களுக்கு உண்மையிலே இது கிடைக்கல. ஸோ அங்கே எப்போ அவங்கக்கிட்ட கேட்டப்ப சொன்னாங்க இந்தியாவிலேருந்து எங்களுக்கு ஸ்பெஷலாக வருது அப்படின்னாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து. அப்போ நான் என்ன பண்ணேன், ஒவ்வொருத்தரை போகிறப்போ அந்த ஒரு ஒரு கிண்ணத்தில் இருக்கும் அந்த கிண்ணத்தை வந்து என்ன பண்ணிட்டேன், ஒரு கட்டத்தில் அந்த டிஷ்யூ பேப்பரில் ஃபுல்லாக அப்படியே கவுத்துச்சு, கவுத்து கவுத்து கொண்டு வந்துச்சு. ஒரு நாலஞ்சு தடவை போனதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் போகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த ஜீரகமே வைக்காமல் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஜஸ்ட்டு வந்து அந்த ஜீரகத்தை தனியாகவும் ஜீனியை தனியாகவும் வச்சு ரெண்டையும் போட்டிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன் என்னங்க இப்படி ஆயிடுச்சு இந்த தடவை அப்படின்னு சொல்லி. அதுக்கு நெக்ஸ்ட் டைம் போனப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஜீனியை மட்டும் வச்சுருந்தாங்கங்க. அப்போ தான் என் ஹஸ்பண்ட் சொன்னார், உன்னோடது எல்லாம் தெரிஞ்சு போச்சு போல், இந்த பொண்ணு வந்தால் எல்லாத்தையும் மொத்தமாக கவுத்திட்டு போயிடுது அப்படின்னு சொல்லி அதுலேருந்து வெறும் ஜீனி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அதனால் இது எங்கே போனாலும் என்னால் அந்த சோம்பு மட்டும் மறக்கவே முடியாதுங்க. நான் பாட்டுக்கு ஜீரகம் ஜீரகம்னு சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லையா, அது சோம்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிகர்தண்டா, மதுரையில் தான் வந்து ஜிகர்தண்டா ஃபேமஸ். இது வந்து மதுரை ஜிகர்தண்டா டீலர்ஷிப் எடுத்து இவங்க கொடுக்குறாங்க போல். அதில் வந்து நம்பர்லாம் கொடுத்துருந்தது அவங்களோட அந்த கஸ்டமர் சர்வீஸ் நம்பர், ரொம்ப நல்லா இருந்தது. அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தது, அதை நான் வாசிக்கிறேன் பாருங்க. என்பது ஒரு வடமொழி சொல். ஜிகர் என்றால் கல்லீரல், தண்டா என்றால் குளிர்ச்சி. கல்லீரலை குளிர்விக்கும் ஒரு ஒரு குளிர்பானம் தான் ஜிகர்தண்டா. இந்த பானத்தில் பாதாம் ஜெல்லி, ஐஸ்கிரீம் மற்றும் பாலாடை கலந்துள்ளது. சங்கத்தமிழ் வளர்த்த மா மதுரையில் இந்த ஜிகர்தண்டாவை ஒரு சிறந்த பானமாக அருந்துகிறார்கள். இதனை நம் மக்களுக்கு அதே சுவையுடன் அருந்தி வழிவகை செய்கிறது மதுரை ஜிகர்தண்டா. மதுரை ஜிகர்தண்டா நம்பர்லாம், ஃபோன் நம்பர்லாம் கஸ்டமர் கேர் நம்பர். அப்ப நோட் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம வீட்டு கார்டு போடுறோமா? சாப்பிட்டு எல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு எங்கே வந்தாலும் நெக்ஸ்ட்டு எங்களோட லைட்டிங் ஷோரூம் தான் வந்தோம். ஏன்னா எங்கள் அக்கா வந்து பார்த்தது இல்லைன்னு சொன்னாங்க, அதனால் அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டே அவுட்டிங். அது எப்படிலாம் வந்து ஒன் டே இல்லை ஒரு டூ ஹவர்ஸ் இருக்கும், எப்படிலாம் வந்து நல்லபடியாக ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அப்படி பண்ணுன்றதுக்காக எங்களோட ஷோரூம் காமிக்கிறதுக்காக நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்திருந்தேன். குளோபல் லைட்டிங் ஷோரூம் தஞ்சாவூர், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கேயும் நம்ம விடலைங்க, தமிழச்சி கார்டனை நம்மளோட ஜிசி பிளான்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் சூப்பரான ஒரு ஹேங்கிங் பிளான்ட் வேறு இருக்குது, அதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் கூட நம்மளோட தமிழச்சி கார்டனில் பண்ணியிருக்கிறேன். அந்த சன்லைட் வந்து இந்த கிளாஸ் வழியாக வர்றதுனால இந்த ஷூட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு ஷூட்ஸ் எக்ஸ்ட்ரா நிறைய வந்திருந்தது அந்த ஜிசி பிளான்ட்டில் வந்து. ரொம்ப நல்ல ஒரு இடம், அதுக்கு ஏற்ற இடமாக இருக்குது. அதே சமயத்தில் ஷோரூமில் எப்போவுமே ஏசி இருக்கிறதுனால ஏசியில் வந்து அது நல்லாவே வளருது. ப்ளஸ் சன்லைட்டு அந்த கிளாஸ் வழியாக கிடைக்கிது இல்லையா. ஆமாம், ஃபுல்லாக அந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் சுற்றி சுற்றி நாங்கள் பார்த்துட்ருக்கோம். பாப்பா வந்து இந்த ஜிசி பிளான்ட்டு கீழே இருக்க ஹேங்கிங் இது வந்து எடுக்கிறா பாருங்கள், சூப்பரான ஒரு இதுங்க. அந்த ஹேங்கிங் பிளான்ட் வந்து ஆக்சுவலி ஷோரூமில் இருக்க மேனேஜர் என்ன சொன்னாங்கன்னா, மேடம் இது வந்து நான் சொன்னேன்ம்மா இது வீட்மா புல் பறித்து போட்டுருமா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க இல்லை மேடம் இது வளர்ந்து வரட்டும் மேம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேம் அப்படின்னாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த வீட் பிளான்ட்டே, ஆனால் ஹேங் ஆகி இருக்கிறது நம்மளோட டேர்ட்டல் வைன் மாதிரி அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கு. ஈவினிங் ஆனால் தூங்க ஆரம்பிச்சிருங்க, அது அப்படியே வந்து தூங்கிடுது. க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக பின்னி பிணைஞ்சு ஒரு மாதிரி பிங்க் கலரில் அதோட ஸ்டெம் ஓடி இருக்குது. அழகாக ஹேங் ஆகி அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ரூட்ஸ் ஏரியல் ரூட்ஸ் தான் அங்கே அப்படியே மேலாப்பில் தான். டேர்ட்டல் வைன் வெரைட்டியில் இது ஒரு இதுன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் புல்லுன்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் என்ன பண்ணிடுவேன், தூக்கி தூக்கி எடிஞ்செடிஞ்சு விட்டுருவேன். அவங்க ஷோரூமில் இருக்கவங்க மேனேஜர் சொன்னதுனால தான் சரி ஓகே இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அது ரொம்ப அழகாகிடுச்சு. இப்போ அந்த பாட்டே ஃபுல்லாக கவர் பண்ணி அவ்வளோ நல்லாயிருக்குது. ஏன்னா ஜிசி வந்து கிழங்கு தான் இல்லையா, அது கீழே போயிடுது. இது நல்லா மிங்கிளாகி ஒன்றோட ஒன்று அந்த கலர் காம்பினேஷன் சூப்பர். ஈவினிங் ஆனால் நல்லா தூங்குதுங்க. இதெல்லாம் ஒரு சந்தோஷம் தானே, அதை வந்து எங்களோட சொந்தங்கள் கூட நாங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக அக்காவை வந்து ஷோரூம் கூட்டிகிட்டு வந்து காமிச்சிட்டு அப்புறம் அப்படியே இங்கேருந்து ஒரு ரிலேட்டிவ் வீடு அவங்க வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் அப்படியே திரும்ப போய் அக்காவை காமிச்சு விட்டுருவோம். இந்த ஹோல் டே இந்த விளாக் வந்து நீங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைட்டிங் ஷோரூம் நம்மளோட பார்த்துருப்பீங்க நீங்கள், நிறைய இடங்கள் நிறைய வீடியோஸில் வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். பார்க்கறதுங்க பாருங்க, தஞ்சாவூர் குளோபல் லைட்ஸு, அது வந்து தமிழ்ச்சி கார்டனோடது தான். குளோபல் லைட்ஸோட தான் தமிழ்ச்சி கார்டன்.
குளோபல் லைட்ஸ் தமிழ்ச்சி கார்டனோட தான். தமிழ்ச்சி கார்டனோடது குளோபல் லைட்ஸா? சரி அப்படி வச்சுங்க. அப்படியா? ஆமா அப்பப்போ வந்து சொல்லுவாரு நீயும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் பார்ட்னர் மாதிரி. என்ன பார்ட்னர் அப்படின்னா நானு லைஃப் பார்ட்னர் தெரியும் பட் ஷோரூம் பார்ட்னருக்கு வந்து மறந்துடுவேன் நானு. நீங்க பல நிறுவனங்கள் வச்சிருக்கீங்கல்ல? என்னங்க? பல கம்பெனிஸ் வச்சிருக்கீங்கல்ல? அப்படிங்களா? அது பேர் என்ன சொன்னீங்க? நிறுவனங்கள்னு சொன்னேன். நிறுவனங்களா? தமிழ்ல பேசுனீங்க. கருவூலம்னா என்ன? கருவூலம்னா என்ன? ட்ரெஷரி. ட்ரெஷரி. அன்னைக்கு எங்க அப்பா ஏதோ ஜெனரல் நாலேஜ் அப்பப்ப எனக்கு சொல்லி கொடுப்பாரா. அப்ப வந்து அப்பா வந்து கருவூலம் பத்தி பேசிட்டு இருந்தாரு. இப்ப கருவூலம்னா என்ன அப்படின்றப்பதான் அப்பா ட்ரெஷரி சொன்னா மறந்து போச்சு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, கருவூலம் அப்படின்னா வந்து ட்ரெஷரி, அதுக்கு பேரு தான் வந்து கருவூலம். தெரியாது. அக்கா வந்து சூப்பரா பாட்டு பாடுவாங்க. ஒரு பாட்டு இப்ப பாட சொல்லலாம். திடீர்னு சொல்லிட்டேங்க. ஆமா பாடுங்கக்கா. ஒரே ஒரு பாட்டு. தண்ணி குடிச்சுக்கிறீங்களா? கோழி சரா பிடிக்கிறீங்களா? கோழி சரா பிடிக்கிறீங்க. சரி நான் மைக்கு பக்கத்துல அப்படி மைக் மறந்துட்டேன். எடுத்துட்டு வர சொன்ன பாப்பா மறந்துட்டா. கிளியாரிட்டி சூப்பரா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. ஓகே. நினைவில் உன் திருமுன் சங்கமிப்பே, உன் துணையோட நாளெல்லாம் பண்ணிசைப்பேன். உன் நினைவில் உன் திருமுன் சங்கமிப்பே, உன் துணையோட நாளெல்லாம் பண்ணிசைப்பேன். எங்கே சுவே என் ஜீவனே, துணையாகி இணையாளும் தேவதேவனே. நினைவில் உன் திருமுன் சங்கமிப்பே, உன் துணையோட நாளெல்லாம் பண்ணிசைப்பே. சரிகமபா கம பதபா பதப்ப பதப்ப பத நிசா சரிச சரிச சரி கணிசா. சூப்பர் காரியே. எனக்கு மட்டும் இந்த வாய்ஸ் இருந்துச்சு ஒரு பாட்டோடய நான் தொடங்குவேன். என் ஃப்ரெண்ட் ஜேம்ஸ் நிறைய பாட்டு எனக்கு பாடிலாம் அனுப்பியிருக்கா. குறை வந்து இருக்கும்னு இல்லையா, அதுல அது ஒரு குறைங்க எனக்கு. குறலே இல்ல அப்புறம் குறை. ஆமா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும். ஆனா ஏதாவது இந்த மாதிரி அழகா பாடினாங்க அப்படின்னா, அக்கா பாடும்போது அந்த பொறாமையெல்லாம் கிடையாது. அவ்வளவு போடுங்க அப்படிங்கறாங்க. நம்ம வந்து இப்படியே போயிட்டு இருக்கோம், அதான் நல்லது இல்லைன்னா என்ன இன்னும் வந்து களி களி ஊத்திட்டு இருப்பாங்க. சோ பாட்டு அக்காவோடது நல்லா இருந்ததுனா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எப்படி ஒரு ஸ்வீட் வாய்ஸ், அதெல்லாம் தான் காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். சிறுவகை நம்ம ரொம்ப லெத்தியா போயிட்டோம்னு நினைக்கிறேன். நாங்க வந்து அக்கா கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே நாங்க வீட்டுக்கு போக போறோம். நெக்ஸ்ட் வீடியோல உங்க சந்திக்கிற வரைக்கும் பை. அக்கா சிப்லிங்ஸ் ட்ரீம் வேர்ல்டு தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சிப்லிங்ஸ் ட்ரீம் வேர்ல்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தமிழச்சி கார்டன் தமிழச்சி கார்டனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே சூப்பர். பை பை.